ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோஸ்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, திருமலை திருப்பதியோடைய ஆன்லைன் தரிசனம், மூன்றாவது தரிசனம், ஃப்ரீ தரிசனம், அகாமடேஷன், இது மூணுடைய டிக்கெட்ஸ் சில பேர் டவுன்லோட் ஆகலாம் சொல்கிறாங்க. எல்லாமே சொல்ல அகாமடேஷன் டவுன்லோட் ஆகலாம் சொல்கிறாங்க, இல்லை மூணாவது தரிசனம் ஃப்ரீ தரிசனம். நிறைய பேர் இந்த ரிப்பீட் கமெண்ட்ஸ் வந்து நிறையா கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இப்போ ஜியோ மார்ட் இடத்துலேருந்து நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து நமக்குன்னு ஒரு யூஸர் ஐடி இருந்தால் வச்சு தான் பண்ணணும். இப்போ வந்து மொபைல் நம்பர்லாம் ரொம்ப ஈஸியாகிட்டாங்க, ஓகேங்களா. முதல் அப்பயே PDF டவுன்லோட் ஆகிடும், இல்லைனா அந்த நம்ம யூசர் மெயில் ஐடிக்கு போயிடும். ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் அப்படி தான். இப்போ அது மாதிரி இல்லாததுனால இது நிறைய பேர் டவுன்லோட் ஆகலை, டவுன்லோட் ஆகலாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஓகேங்களா. இதுக்கு இன்னும் ஒரு ஈஸியான மெத்தட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படாமல் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனான்னு தெரியணும். இப்போ நான் பண்ணுறது காமன். இப்போ நான் வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு பண்ணுறேன், அது எல்லாமே காமன், அகாமடேஷனு கமன் எல்லாமே வந்துடும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லாகின் பண்ணியோ அந்த நம்பர் மொபைல்லேருந்து பண்ணணும், சரிங்களா. இப்போ அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க ஒரு நிமிஷங்க, கீழே தள்ளுற பேஜை எல்லாத்துக்குமே கிளிக் ஹேர் இருக்குல்ல, அந்த கிளிக் ஹேர் தொட்டுங்க ஃபஸ்ட்டு. ஒரு நிமிஷம், கீழே இருக்க வர்றாங்க. அந்த கிளிக் ஹேர் இருக்குல்ல, நான் ஃப்ரீ தரிசனத்தில் வந்து கிளிக் ஹேர் தொடுறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று இப்போ கிளிக் ஹேர் கொடுத்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். நீங்கள் இந்த நம்பர் வச்சு என்னென்ன பண்ணிங்களா எல்லாமே வந்துடும். நீங்கள் முன்னோ தரிசனம் தரிசனம் பண்ணிங்களா, ஃப்ரீ தரிசனம் பண்ணிக்கலாம். கிளிக் ஹேர் கொடுத்துருங்க, நான் ஃப்ரீ தரிசனம் கொடுக்குறேன். கொடுத்தனே பேஜ் லோட் ஆகிட்டு இப்படி தான் வரும். இப்படி வரும்போது டைமிங் ஓடும். டைமிங் ஓடி முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கொடுத்து கேப்ஷன் கொடுத்து ஓடிபி வாங்கிடுங்க. ஓடிபி வாங்கிட்டு ஓடிபிலாம் போட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஹோம் பேஜ் வரும், அது எப்படின்னு காட்டுறேன். இருக்கு வர நிமிஷம் முடிச்சிடறேன் நான். நீங்கள் எல்லாமே இந்த நம்பர் வச்சுனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், சரிங்களா. அடுத்தது ஹோம் பேஜ் வந்து நம்ம டேட் ரெஜிஸ்டரில் வரும், நம்ம டேட் ஹிஸ்ட்ரியில் வரும், ஓகேங்களா. எல்லாமே ரெட்லேயே தான் காட்டும். இதில் நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, ஃபுல்லாக கீழே டவுன் மேலே டவுன்லோட் பண்ணிட்டோம், மேலே ஏற்றிடுங்க ஃபுல்லாக பண்ணுறாருங்க. வர வர தள்ளிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த வியூ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனோடனே ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். என் பேரை போட்டு நான் ஒரு அகாமடேஷன் புக் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒன்று ரிசிப்ட்னா வியூ ரிசிப்ட்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுக்கணும், ஓகேங்களா. இது அகாமடேஷன் ரிசிப்ட்டு. இதுக்கு அடுத்து வந்து ஃப்ரீ தரிசன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து ரிசிப்ட். இதுக்குள்ளே நம்ம டச் பண்ணோன்னா நேராக உள்ளே போய்டும், ஓகேங்களா. வர சார், நான் டச் பண்ணுறேன், நான் தரிசனம் டிக்கெட் டச் பண்ணுறேன். வந்துருச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். வேறு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்.